ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தோழர் கனகராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். காந்தி நகர் தொகுதியில 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. சென்ற முறை 2019 தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட சவுதா என்ற வேட்பாளர் திடீரென பாஜகவில் இணைகிறார். அது மட்டுமல்லாமல் 39 வேட்பாளர்கள் காந்தி நகர்ல போட்டியிடுவதாக இருந்துச்சு. அதுல 16 வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 16 பேர்ல 5 பேர் வந்து எங்களை பாஜகவுடைய லோக்கல் தலைவர்கள் லோக்கல் எம்எல்ஏக்கள் மிரட்டி கையெழுத்து வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கூறியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே சூரத்துல குஜராத்லதான் இது போன்ற தேர்தலை சந்திக்காமலேயே பாஜக அங்க வெற்றி பெற்றது. இப்ப அதே நிலை காந்தி நகர்லும் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது வந்து அமித்ஷாவுக்கு சாத்தியம் தான். எவ்வளவு பெரிய கிரைமையும் பண்ணிட்டு அதுல மாட்டிக்காம இருக்கிறது இல்லையா? அதுல அவரு பல டாக்டரேட் வாங்கலாம். 22 போலி என்கவுண்டர், அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவர் மேல இருந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரம் இல்லைன்னு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் தான் தீர்ப்பு கொடுத்தார், நீதிபதி சதாசிவம். அப்புறம் கேரள கவர்னரா வந்து ரிட்டையர் ஆனார். அவங்க கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த ஹிரேன் பாண்டியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வாக்கிங் போகும்போது கொல்லப்பட்டார். இன்னைக்கு வேற உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இது 2002 குஜராத்ல இந்த வன்முறைகளுக்கு இவர்களும் காரணம் என்று ரெண்டு பேர் சொன்னார். ஸ்ரீகுமார் அந்த மாநிலத்துல அப்போது டிஜிபியா இருந்தவர், கேரளாவை சேர்ந்தவர், அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதே போல வந்து சஞ்சீவ் பட், ரொம்ப அவரும் ஐபிஎஸ் ஆபீசர், வெளிப்படையா பேசினாரு, அவர் இப்ப ஜெயில இருந்துட்டு இருக்காரு. சோ இவங்களை பொறுத்தளவுல எந்த கிரைம்லையும் எந்த லெவலுக்கு போக முடியும், அதுல இருந்து தப்பித்து விட முடியும் என்கிற நம்பிக்கை அவர்கள். சோ அவர் 10,00,000 இல்லை, மொத்த ஓட்டு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா வாங்கி கூட அவர் ஜெயிக்கிற முடியும் தான். சோ இது ஒரு பகுதி பியூரோக்ராட்ஸ் கையிலும் இந்த மாதிரியான ஒரு மனோநிலை வந்திருக்குங்கிறத பார்க்கணும். சண்டிகர்ல நீங்க 20 லட்சக்கணக்கான ஓட்டுகள் போடாதுங்க, ஒரு 35 ஓட்டுல 8 ஓட்டு, அதுவும் சிசிடிவி கேமராவுக்கு முன்னால் ஒரு ஆள் மாத்துறாருன்னா அவருக்கு சொந்தமா என்ன இருக்க முடியும்? சோ நீங்க வந்து இதே போல 70 நாள் எனக்கு தேவைன்னு சொன்ன எஸ்பி 72 மணி நேரத்துக்குள்ள தன்னிடம் இருக்கக்கூடிய டேட்டாவை அப்லோட் பண்ண முடிஞ்சது எப்படி? முடியாதுன்னா முடியாது. அதுல எஸ்பிஐக்கு என்ன இருக்கு? எனவே கொலையோ வன்முறையோ முறைகேடுகளோ அதுல டாக்டரேட் வாங்கணுங்கிற முறையில அந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஓட்டுகளை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு அமித்ஷாவின் முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். முன்னால் அடிக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து நெருக்கடி கொடுத்து அவங்கள போட்டியில இருந்து விலக வச்சுட்டு அல்லது விலைக்கு வாங்கிட்டு, இதுக்கு பேரு போட்டி இல்லை, இது வந்து ஒரு சூதாட்டம். சோ சகுனிகளும் கூணிகளும் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ஒரு கதாபாத்திரம் ஆனா பாஜகவுல அவங்கதான் தலைவர்களா இருக்காங்க. எனவே அவங்களால சாத்தியம் என்றுதான். 1989 ஆண்டிலிருந்து அந்த தொகுதியில வந்து பாஜக ஜெயிச்சுட்டு வருது. அத்வானி போட்டிருக்கிறார், வாஜ்பாய் போட்டிருக்கிறார், கடைசியாக அமித்ஷா போட்டிட்டு வென்றார். அப்படிப்பட்ட தொகுதியிலேயே இப்படியான சூழ்நிலையை கையெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு பாஜகவுக்கு? அந்த கேள்வி இருக்கு. இல்ல, ஒண்ணு ராஜ்புத் ஒரு பெரிய அளவுக்கு அவங்க மேல கோபமா இருக்காங்க. இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் அவங்க மேல ஒரு வெறுப்புல இருக்காங்க. மூணாவது விஷயம் அந்த எருமை விவகாரம். நீங்க ஏன் இவருக்கு எருமையை பத்தி பேசுறாரு அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவர் பேசுற மாவட்டத்துல எருமை மேய்த்து பிழைப்பவர்கள் தான் அதிகம். அந்த எருமை மேய்த்து பிழைப்பவர்கள்லையும் யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எருமை ரெண்டு எருமை வச்சு அதை பிழைச்சிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன குஜராத் மாடல்ல ஒரு மாநிலத்தில் ஒரு அந்த ஒரு மாவட்டத்தில் மிக அதிகமானவர்கள் எருமை மேய்த்து பிழைப்பவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை அவரை சொல்றாரு.
இப்ப குஜராத் மாநிலம் பத்தி அவங்க ஒன்றும் பேசுறது கிடையாது. சோ அவங்க முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடிச்சது மாதிரி ஆயிட்டாங்க. இரண்டாவது கட்டம் தேர்தல் வந்தபோது வெறியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. எனவே வந்து அவங்களுக்கு அவங்க போட்டியிடுற தொகுதியை எல்லா டிக்டேட்டரும் அல்லது இந்த மாதிரி வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நம்புகிறவர்கள் நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துத்தான். ஏன்னா அவங்க சர்வாதிகாரியா இருக்கும் போது அவங்க எதை விரும்புறாங்களோ அதைத்தான் பக்கத்துல இருக்க ஆட்கள் பேசுவாங்க. விவரங்களை பேச மாட்டாங்க, உண்மையை பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எதை பேசுற விருப்பமா இருக்குமோ அதை பேசுவாங்க. எனவே நீதிமன்றம் நம்ம பக்கத்துல இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் நம்ம பக்கத்துல இருக்கு, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நம்ம பக்கத்துல இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவில குறைந்தபட்ச குடி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது வட மாநிலங்கள் தான் இருக்கு. தென் மாநிலங்கள்ல குறைந்தபட்ச குடி அதிகமா இருக்கு. இதை அமுல்படுத்தாம ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இங்க வந்து பார்வையாளராக வந்துட்டு தேர்தல் பார்வையாளராக வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்க வந்து பூத் ஏஜெண்டா போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச குடி இவ்வளவு இருக்கணும், அதை செலவு கணக்கில் சேருன்றோம். சோ இவங்க இதெல்லாம் மாற்றிட்டதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா பியூரோக்ரஸியும் எல்லா அரசமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தன்னுடைய ஏவன் நாய்களாக மாறிவிட்டார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையில தான் எல்லா இந்த சர்வாதிகாரிகளும் தேர்தல சில நேரங்கள்ல சந்திக்கலாம்னு போவாங்க. அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கு பதட்டம் வருது. எனவே இதுவரை ஜெயிச்சோம், எனவே இது ஒண்ணும் நம்மளை பாதிக்காதுன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கிற போது நம்மளும் இதை செய்யலாம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, கடந்த காலத்துல வெற்றி பெற்றதையும் நீங்க வந்து சர்பரிவார் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அவங்க ஏதோ திருமணம் பண்ணியிருப்பாங்கிறத நீங்க ஒரு தம்பா எப்போதுமே எடுக்கலாம். உங்களுக்கு ஏஜி நிறுவனிய கூட ஒரு புக்கை தமிழ்ல ஃப்ரண்ட்லைன் ஆசிரியராக இருந்த விஜய் சங்கர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். ஆர்எஸ்எஸ் எம்என்எஸ் அப்படின்னு இந்தியா ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்னு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட். அதுல மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தினுடைய வாசகம் இந்த லால் மாளவியா கும்பல் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணது. யாரு? மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு எழுதுன கடிதம் பயன்படுத்துற லால் மாளவியா கும்பல் ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பணத்தையும் மதத்தையும் பயன்படுத்துகிறார்கள். எனவே நான் காங்கிரஸ்ல இருக்கணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆனா அவன் வெளியே போய் என்ன பண்றதுன்னு தெரியல. எனவே நான் வந்து கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் வர காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் லால் மாளவியான்னு சொல்றது லாலா லஜபதி ராயும் அதே போல மதன் மோகன் மாளவியா இவங்க எல்லாம் பெரிய விடுதலை போராட்ட வீரர்களாக தான் நமக்கு அறிமுகமாகியிருக்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை கைப்பற்றுவதற்காக விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதே அவங்க என்ன பண்றாங்க, மதத்தையும் காசையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறதான் அவர் சொல்றாங்க. எனவே இவர்கள் வெற்றி பெற்று விட்டதுனாலேயே இது நேர்மையான வெற்றி என்றெல்லாம் நீங்கள் கருத முடியாது. நான் உதாரணம் சொன்னதுக்கு அவங்க ஆட்கள் அப்செக்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிந்த உண்மையே ஆர்எஸ்எஸ் அல்லது சங் பரிவாரனுடைய எந்த அமைப்பு பேசுறாங்க, நான் வந்து அத நமக்கு தெரிஞ்சது தாங்க, அதைத்தானே சொல்றாங்கன்னு நினைக்க மாட்டேன். அவங்க சொல்றதுனால அதுல கட்டாயம் ஒரு 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 உள்நோக்கம் இருக்கும் என்று ஒட்டுக்கப்பட்ட தடவை நான் செக் பண்ணிட்டு தான் நம்புவேன். ஏன்னா அவங்களுடைய வரலாறு, எனவே அவங்க இதுவரை ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது இனிமே ஜெயித்து விடுவதற்கார்கள் என்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. இதுவரை அவர்கள் வெற்றி பெற்றதுல என்ன வழிமுறைகளை கடைபிடித்தார்களோ அந்த வழிமுறைகள் இப்போது வெளிப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதே தவிர அப்போ வெளிப்படல, அப்ப நமக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். இப்போ அந்த ஐந்து பேர் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க எங்களை மிரட்டினார்கள் அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த மாவட்ட கலெக்டர் வந்து எங்களுக்கு எந்த புகாரும் வரல அப்படின்றாங்க. அதே போல எஸ்பியுமே வந்து எங்களுக்கு எந்த புகார்களுமே வரல அப்படின்றாங்க. இப்போ இந்த ஐந்து பேரும் வீடியோ வெளியிட்டு அவங்களை சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா,
இந்தியா வந்து டேஞ்சர்ல இருக்கு, அதை பாதுகாக்கணும் அப்படின்ற நாட்டு மக்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்றாங்க. இப்படியான சுயேட்சைகளை மிரட்டி வாபஸ் வாங்க வைப்பது என்பது இந்த சுயேட்சைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு வட்டம், இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக சென்றுவிடும் அப்படின்றது பாஜகவுக்கு தோணாதா? இல்ல இல்ல, நீங்க இது அப்படியே விட்டுருங்க. இந்த ஏரியா நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? மீடியா வந்து போகுது, நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு பத்தியான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்துல உன்னாவ் மாவட்டத்துல அந்த எம்எல்ஏவா இருந்த செங்கா, குல்தீப் சிங் செங்கா, உலகத்துல எங்கே இல்லாத மாதிரி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வேலை தேடி போன பொண்ண அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சே கொள்றாங்க. அப்போ இவங்க வந்து இவங்களுடைய அத்தை அட்வொகேட் இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போற அவங்க சித்தப்பாவை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. கோர்ட்டுக்கு போற காரு நம்பர் பிளேட்டுகளாக ஒரு பெரிய வண்டி ட்ரக் மோதி காயப்பட்டு வந்துடுறாங்க. இவங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்டபோது உள்ளூர் போலீஸ கொடுத்துருக்காங்க, அவங்க எங்க பாதுகாப்புக்காக இல்லை, அவங்க எங்களை பத்தி உழவு சொல்றதுக்காக தான் இருக்காங்க, எனவே வேற பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த கேஸ் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். அவ போகும்போது என்னன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரார் அதை ரிசீவ் பண்ணியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டை, இவங்க அனுப்புல ரெஜிஸ்டர். ஆனா உச்ச நீதிமன்றத்திற்கு எந்த நீதிபதியும் போட, நீங்க இவ்வளவு தூரம் வெளியே வந்த பிறகுதான் அதுலயே வரும். நான் என்ன கேட்கிறேன், இந்த கலெக்டர் அல்லது எஸ்பி எங்களிடம் வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க சில சமயத்துல என்னன்னா தனிநபர்கள் இப்படி கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, ரசீது கொடுக்க மாட்டாங்க. இங்க இப்போ ஊர்லயுமே சாதாரண ஆட்கள் போகும்போது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரசீது கொடுங்க அப்படின்னு கேட்டா உடனே கொடுத்துட்டாங்களா, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இப்படி பொது வெளிக்கு வந்த பிறகு இவங்க கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, நீ கம்ப்ளைண்ட் முடியா அப்படின்னு கேட்க வேண்டியதானே, இந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்க வேண்டியதானே. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் நீங்க நடவடிக்கை எடுத்துருவீங்களா? சந்திரசேகர் ராவ் 48 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஆனா இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு என்கிற விஷத்தை மட்டும் கக்குகிற நரேந்திர மோடி ஒரு நிமிஷம் பாக்கி இல்லாம அதே மாதிரியான விஷயத்தை செய்கிறார். இதுவரையும் இல்லாத அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல சில நேரங்களில் நீங்க காம்ப்ரமைஸா போட்டிருப்பான், அவன் நம்ம போகலைன்னா என்ன பண்ணுவான்னா நம்ம மேலையும் கவுண்டர் கேஸ் போடுவான். அது மாதிரி நரேந்திர மோடி பேசினார் என்பதற்காக ஜேபி நட்டாவுக்கு ஒரு நோட்டீஸ், இந்த பக்கம் ராகுல் காந்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ், இந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு என்ன விதமான நீங்க சிஸ்டம் இங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, ஓகே எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, கலெக்டர் சொல்றாரு, அப்ப சில பேருக்கு கூட என்ன அபிப்பிராயம் வருதுன்னா, என்ன இவ்வளவு மோசமாவா, எல்லாரும் மோசம் சொல்ல முடியுமா, எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்ஸும் மோசம், ஐபிஎஸ் ஆபீசர்ஸும் மோசம், முக்கியமான இடங்களில் அவர்களுக்கு வேண்டிய ஆலை வைத்து நிரம்பி இருக்கிறார்கள். நீங்க அதனாலதான் ஈடியினுடைய டைரக்டர் 3 முறை அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, 4வது முறையும் அவங்க வந்து முயற்சி பண்ணுகிற போது உச்ச நீதிமன்றம் தலையிட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருக்காருல்ல, அவர் மேல யார்கிட்ட டொனேஷன் வாங்கினதா, அதாவது லஞ்சம் வாங்கினதா சொன்னாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலம் டொனேஷன் கொடுத்த உடனே அவர் முதுகுவலின்னு சொன்னோடனே அதை இடி அப்ஜெக்ட் பண்ணல, இடி அப்ஜெக்ட் பண்ணல, அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு அப்ஜெக்ட் பண்றாங்க. இடி ஒரு விஷயத்துல இல்லை, இடி மட்டுமல்ல பல விஷயங்களை பார்க்கணும். எனவே இது ஒரு ஒரு கூட்டு சதியினுடைய விளைவு என்றுதான். எனவே நீங்க நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் மாதிரியான ஆட்கள் போட்டியிடுற இடங்கள்ல தங்களுடைய சிறந்த ஏவல் நாய்களை அவங்க வந்து நியமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இருக்க முடியாது என்பதை தம்பருலாவே நீங்க எடுத்துக்கணும்.
சாமானியர்கள் காவல் நிலையத்துல போனா காவல்துறை அதிகாரிகள் வழக்கு எடுக்கப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. தோழர் பிருந்தாகரத் அவர்கள் கூட பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசின இந்த பேச்சுக்கு எதிராக டெல்லி போலீஸ்ல ஒரு வழக்கு தொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா டெல்லி போலீஸ் அதை ஏற்கவில்லை, அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கா மாறி இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி, பொதுவாகவே இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா தேர்தல் அறிக்கைகளுமே ஒரே போலதான் இருக்கு. திமுக உங்களுடைய அறிக்கை, காங்கிரஸும் அதைதான் பிரதிபலிக்கிறது. ஆனா இந்த பக்கம் பாஜக கூட்டணி எடுத்துட்டா, நான் உயிரோடு இருக்கும் வரை முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்க விட மாட்டேன், மத ரீதியாக இடஒதுக்கீடை கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவர்களுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, 4% முஸ்லிம் இடஒதுக்கீடை நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் தான் அதற்காக போராடினோம் என்றார். நேற்றைக்கு சந்திரபாபு நாயுடைய அவர்களுடைய மகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் முஸ்லிம் இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொண்டு வருவோம், பாஜக தனித்து ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அவர்களால வந்து இதெல்லாம் செய்ய முடியும், கூட்டணி ஆட்சி வந்தா நாங்க அதை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியே இப்படி பேசியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, நரேந்திர மோடி மோசடித்தனமாக தொடர்ச்சியாக பேசுகிறார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு கிடையாது. நீங்க வந்து ஈவன் கிறிஸ்டியன்ஸ், நீங்க தலித்து வந்து இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் கிறிஸ்தவராக மதம் மாறிவிட்டார் என்றால் அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. எனவே ஒண்ணு, நீங்க வந்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்திலும், இந்த இடத்துலையும் இல்லை, எந்த இடத்திலும் அந்த தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர் என்றோ முஸ்லீம் என்றோ இந்து என்கிற வார்த்தையோ அதுல இல்லை. நீங்க அவங்க சொன்னீங்க இப்பதான் நீங்க வந்து ஒரு ஃபைல்ல போய் இந்த வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணிட முடியும் இல்ல. ரெண்டாவது, அவங்க வந்து 8ஆம் பக்கத்தினுடைய இறுதியில் ஒரு தலைப்பின் கீழே ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ரிலிஜியஸ் மைனாரிட்டி ரெண்டையும் பத்தி பேசுறாங்க. இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்று வருவது என்னன்னா, நீங்க இடஒதுக்கீடு செய்கிற போது ஜாதி மாறி கணக்கெடுப்பு நடந்தது, ஆனா இஸ்லாமியர்கள் அப்படி பண்ணல. இதன் காரணமாக இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு என்பதிலிருந்து அவங்க விலகி இருந்தாங்க. இந்த பின்னணியில அல்லது இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமான பகுதியில வந்தா கூட நீங்க சச்சார் கமிட்டி என்ன சொல்வது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னால்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப அந்த பின்னணியிலதான் என்ன பண்றாங்கன்னா, பல மாநிலங்கள் முதல்ல ஆந்திராலதான் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு என்று 5% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க, அத சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. ஆனா தமிழ்நாடுல இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு என்று வந்தபோது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செலுத்து அப்படின்னு சொன்னா, ஒரு கமிஷன் போட்டு இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்து, அவங்க சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், அவங்க அண்டர் ரெப்ரசன்டேட்டட், அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அரசின் அதிகார அடிப்பில் எங்கேயுமே இல்லை என்பதை கணக்கில் வைத்துக் கொண்டுதான் அந்த இடஒதுக்கீடு வந்தது. எனவே அது வந்து மதத்தின் அடிப்படையில் நீ இஸ்லாமியன், எனவே உனக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னது. மோடி இதை எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, அவர் அதை மோசடியாகத்தான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எனவே அதுல அது இல்லை, நம்பர் ஒன். ரெண்டாவது, இங்க பறிச்சா இங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுல ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து, சச்சார் கமிட்டி அறிக்கை வெளியே வந்த பிறகு இடதுசாரிகள் ஆதரவோடு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துச்சு. ஒண்ணு, இஸ்லாமிய பிள்ளைகள் படிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். நான் எனக்கு தெரியும் பல இடங்கள்ல பீடி சுத்துற பெண்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட வருமானம் இல்லாம இருக்கிறவங்க குடும்பங்கள் இருக்கு. நீங்க இதை விட்டுல, நீங்க ஈஸ்ராம்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, ESHRAN, இது வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கருக்கான அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல். இப்ப 29 கோடி பேருக்கு மேல அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2021 நவம்பர்ல கிட்டத்தட்ட 27 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது 94.11% பேர்,
ஓகே 94% பேர் என்ன சொல்றாங்கன்னா மொத்த வருமானம் 10,000 அப்படின்னு சொல்ல 10,000 உள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10,000 உங்க மைண்ட்ல 10,000 தான் நம்ம யோசிப்போம், அதுல 3,000 ஆண்டு வருமானம் மாத வருமானம் சொல்றவங்க இருக்காரு, 5,000 சொல்றவங்க இருக்காரு. ஸோ அதிகபட்சம் 10,000 அவங்க எல்லாம் இஸ்லாமியர்களான்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த பின்னணியில நீங்க சஞ்சார் கமிட்டியை அதை கொண்டு வந்தோடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அப்போ சில புதிய எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கான தொகைகள் சொல்றாங்க. ஒண்ணு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதுக்கு முன்னால இந்தியாவில எங்கேயுமே இல்லை. மைனாரிட்டி குழந்தைகளுக்கு மட்டும் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது 100 ரூபாயில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கிளாஸுக்கும் டே ஸ்காலராக இருந்தா எவ்வளவு, ஹாஸ்டலராக இருந்தா எவ்வளவு அப்படின்னு. ரெண்டாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். மூணாவது நான் என்ன கேட்கிறேன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல கூட ஒண்ணு அவர் வந்து எஸ்சிஎஸ்டி இருந்து பரிசு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா எஸ்சிஎஸ்டிக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எப்ப இருந்தது தெரியுமா, பிரிட்டிஷ்கார இருக்கிற போதே இருந்தது, 1944 இருந்து இருக்கு. அதுல 75% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, 25% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. 2014 இந்த ஆட்சிக்கு வந்தோம்னா 15-16 2 வருஷமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்டிச்சு, சுத்தமாகவே படுத்தல எஸ்சிஎஸ்டி. பிறகு எல்லாரும் சட்டம் போட்ட பிறகு அந்த 60% மாத்தினாங்க, 60-40 மாத்தினாங்க, 60% ஒன்றிய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம். பிறகு என்ன பண்ணாங்கன்னா இந்த 60% ஒழுங்காக நீங்க 2021 ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாரு, நீங்க 75-60 மாத்திட்டீங்க, ஓகே அது கூட போகட்டும், ஆனா இந்த 60% கூட நீங்க ஒழுங்கா கொடுக்கல. தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை 7,000,000,000,000 செலவழிச்சிருக்கு, 4,200,000,000,000 மேல இவங்களுக்கு வரணும், வெறும் 1,700,000,000 கொடுத்துருக்கீங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டு விரைவாக கொடுன்னு சொல்லியிருக்காரு. அங்க இஸ்லாமியர் எங்க இருந்து வந்தாரு, நீங்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிச்சீங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் படிச்சீங்க, இஸ்லாமியர் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான பேகம் ஹசரத் மஹால் ஸ்காலர்ஷிப்ல படிச்சீங்க, உயர்கல்வி படிக்கக்கூடிய சிறுபான்மை இருக்கு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் இருந்தது அதை எழுதுறீங்க, வெளிநாட்டுல போய் படிக்கிற பசங்களுக்கு கல்வி கடன் கொடுத்தா அந்த லோனுக்கு வட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மானியம் இருந்தது அதை எடுத்து. ஆனா இதுக்கு ஈக்குவலா இந்து மாணவர்களுக்கு அல்லது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு ஏதாவது கூடுதலா வந்திருக்காங்க. இவரு இன்னொரு பக்கம் என்னன்னா, நீங்க இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது 13 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளிகள் இருந்தாங்க, ஆனா நீங்க இப்ப எவ்வளவு இருக்காங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர். இந்த 9 லட்சம் பேர் நான் சொல்றது கூட 2022 அப்ப 4 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளிகள் இல்லை. இந்த 4 லட்சம் பேர்ல நீங்க இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் எஸ்சி எஸ்டி பசங்க எதுல வந்திருப்பாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்ல, ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலைக்கு வந்திருப்பாங்க. நீங்க வந்து ரயில்வேல 14 லட்சம் பணியிட, அதுல 3 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு, அதுல 120,000 நீங்க பலாசூர்ல இது ஆக்சிடென்ட் நடந்ததுல அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாதுகாப்பு துறையில் மட்டும் 120,000 வேகன்சி அதை நிரப்பணும்னு சொல்லணும். ஒன்றிய அரசினுடைய நேரடியான நியமனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது 10 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு, அதை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா 2 லட்சம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இதுல பாத்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரி வருஷத்துக்கு 1,000 பேர் 5 லட்சம் பேர் எழுதி, அதுல கொஞ்சம் பேர் வந்து மெயின் எக்ஸாம் போய் அதுல 2,000 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதுல 1,000 பேரை தான் எடுக்கிறாங்க. அதுல போன ஆண்டு 33 பேரை செக்ரட்டரி லெவலுக்கு எடுத்தாங்க, அதுல ரிசர்வேஷன் வைக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் 15% இடத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய கோட்டானே எடுத்துக்கிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் இருக்கு,
ஆனா சென்ட்ரல் கோட்டான்னு எடுத்துக்கிட்ட அந்த 15% சீட்டுகள் மட்டும் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஏன் இந்த கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்ச பிறகுதான் அது வந்து கிடைச்சது. எனவே அடிப்படையில் நரேந்திர மோடி எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று அத்தனை பகுதியினருக்கும் எதிராகத்தான் செயல்படுகிறார், தெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார். அந்த கோபம் தன் மீது திரும்பாமல் இருப்பதற்காக காங்கிரஸ் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி விசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார். அவர் இப்ப சொல்லட்டும், எஸ்சி எஸ்டி வேகன்சிஸ் அத்தனையும் நான் நிரப்புறேன், ஓபிசிக்கு உரிய இதையெல்லாம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், ஐஐடி ஐஐஎம் ஜேஎன்யு டியு உள்ளிட்ட உயர்கல்வி ஒன்றிய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் நியமனங்களில் 100% நான் இடஒதுக்கீட்டை தான் கடைபிடிப்பேன். சொல்லுங்க பாக்கலாம். அதை சொல்றதை விட்டு இஸ்லாமியர்களுக்கு பறிச்சுருவான்னு சொல்றது, இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை தூங்குவதன் மூலம் சாதாரண ஒரு அப்பாவி இந்துக்களிடம் ஒரு கோபத்தை உருவாக்குவது, அதே சமயத்துல இந்துக்களுக்கும் எது நாளைக்கு ஏதாவது கிடைக்காம போச்சுன்னா இது இஸ்லாமியர்களால கிடைக்காம போச்சுன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு தடவை ஏமாத்தினாரு, 2 தடவை ஏமாத்தினாரு, 3 தடவை அவர் ஏமாத்தான் செய்வார். இப்ப பாகிஸ்தான் யாரு ராகுல் காந்தி ஜெயித்தா பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடைக்கும் சொல்றாருல்ல, இவர் நினைச்சா இங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போகும்போது யார்கிட்டையும் சொல்லாம இஸ்லாமாபாத்ல இறங்கி நவாஸ் ஷெரீஃப் அம்மாவுக்கு சேலை கொண்டு கொடுப்பாரு. கேட்டா அதுக்கு வந்து சேலை சேலை டிப்ளமசின்னு அதுக்கு பேரு வேறுவாங்க. ஆனா வேற யாராவது சொல்றேன், இதுல மகிழ்ச்சி அடைஞ்சது யாரு, ஏன் நீங்க அப்படி பண்றீங்க, ஸ்ட்ரைட்டா பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எனவே மோடியும் சரி சங் பரிவாரும் சரி அவர்களுடைய டிஎன்ஏல உங்க உணர்வுல ஏமா இந்துக்களை ஏமாற்றுவார்கள், அதற்கு இஸ்லாமியர்களை முன்வைத்து அவங்க வந்து இந்த வெறுப்பை தூண்டுவார்கள். அதற்கு மக்கள் இடம் கொடுக்காத நிலைமை இன்னைக்கு இருக்கிறதுனாலதான் எதை தின்னால் யுத்தம் தெளிவுன்னு அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு மோசடியான வாதங்களை முன்வைக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி தோழர். Thank you.